ப்ரோ, நம்ம என்ன மந்தில் இருக்கோம் தெரியுமா? ஜனவரியில் இருக்கோம். ஜனவரினாலே என்ன ஸ்பெஷல் சொல்லு. ஜனவரினா நியூ இயர், பொங்கல், வேஷ்டி, சட்டை, கரும்பு, அப்புறம் ரிப்பப்ளிக் டே, அவ்வளோதானே? நம்ம யூத்துக்கு யூத்துக்கு 12ஆம் தேதி நேஷ்னல் யூத் டே, அவ்வளோதானே? ஏன்பா, அதுக்கு கொஞ்சம் இன்னும் மேலே யோசி. இன்டர்நேஷ்னல்னா ஏய், நம்ம டான் போஸ்கோ ஃபீஸ்ட்டுப்பா. கரெக்டாக சொன்ன. இறைவன் தந்தை நீயவரே, இறைவனின் தூதரே, இளைஞர்கள் உலகம் வாழ்த்திடும் இனிய டான் போஸ்கோ. இறைவன் தந்தை நீயவரே, இனிய டான் போஸ்கோ. டான் போஸ்கோ வந்துட்டு இறைவன் தந்தை இனியவர். அவரை பற்றி கதைகள் நிறையா தெரிஞ்சால் கூட, ஆனால் வந்துட்டு அவரோட ஆன்மீக வாழ்வை பற்றி நம்மளுக்கு தெரியாது. இவரை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க சலேசியர்கள் தான். பேசாமல் இந்த நவநாளில் எல்லா சலேசியர்களும் கூப்பிடுவோம். ஒரு ஒரு நவநாள்லையும் டான்போஸ்கோ பற்றி ஒரு கருத்தை சொல்ல சொல்லுவோம். நல்ல ஐடியாவாக இருக்கே. டான்போஸ்கோ ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமான அம்சம் எது தெரியுமா? விளையாட்டு தான். கேம்ஸ் மட்டும் இல்லைப்பா, டான்போஸ்கோ ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமானது இறைவனோடு ஒன்றித்த வாழ்வு. ஆமால, இதை பத்தி பேச யாரை கூப்பிடலாம்? அருத்தந்தை தேவா ஜோ, ரெக்டர் அண்ட் பாரிஷ் பிரீஸ்ட், லூச்சைன் பெரம்பூர். ஆமா, அவரே தான். புனித ஜான் போஸ்கோ, அது ஒரு சகாப்தம், அது ஒரு யுகம். வற்றாத ஊற்று, மங்காத ஒளி, குறையாத விசுவாசம், அசைக்க முடியாத நம்பிக்கை, இறை நம்பிக்கை, இறைவனோடு ஒன்றித்த வாழ்வு. அந்த வாழ்வு இளமை பருவத்திலே பிள்ளையா இருந்த பொழுது தன்னுடைய அன்பு தாய் மார்கரித் அம்மாவின் பாடசாலையிலே கற்றுக்கொண்ட ஒரு அற்புதமான பாடம், தாரக மந்திரம் என்று சொல்ல வேண்டும். God sees you, கடவுள் உன்னை பார்க்கிறார், உன்னை தண்டிக்க அல்ல, அவருடைய கண்களை உன்னிடமிருந்து திருப்ப அவருக்கு விருப்பமில்லை, அவ்வளவு அன்பு செய்கிறார். ஆக விசுவாசத்தை விதைத்தார் தன்னுடைய தாய். தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கடவுளின் பிரசன்னத்திலே வாழ்ந்தவர், கடவுளின் உடனிருப்பை சுவைத்தவர், தன்னுடைய பிள்ளைகளுக்கு, மாணவ செல்வங்களுக்கு, இளையோருக்கு இந்த விசுவாசத்தை ஊட்டினார். ஆகவேத்தான் அவர் என்ன செய்தாலும், எது செய்தாலும் இறை பிரசன்னத்திலே செய்தார். டான்போஸ்கோவை பொறுத்த மட்டிலே அவருடைய வாழ்வு ஜெபமானது, ஜெபம் அவருடைய வாழ்வானது. ஆக முழுக்க முழுக்க தன்னுடைய பணிகளிலே இறைவனின் அருளை கண்டார், சுவைத்தார். தன்னுடைய செயல்பாடுகளிலே என்ன ஒரு முடிவு எடுத்தாலும், தீர்மானம் எடுத்தாலும், என்ன பணி செய்தாலும், என்ன செயல்பாடுகளிலே ஈடுபட்டாலும் இறைவனோடு ஒன்றித்திருந்தார். ஆகவேத்தான் அவரை யூனியன் வித் காட் என்று விவரிக்கின்றோம், அழகாக வர்ணித்து சொல்லுகின்றோம். ஹி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் யூனியன் வித் காட், இறைவனோடு ஒன்றித்த ஒரு வாழ்வு. 37 ஆண்டுகளாக டான்போஸ்கோவோடு இணைந்து பணியாற்றியவர், அவரோடு இணைந்து செயலாற்றியவர். அந்த டான் ரூவா சொல்லுவார், இந்த 37 ஆண்டுகளாக அவரிடம் கண்ட அருமை பெருமைகள் சொல்லில் அடங்கார். ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு நகர்வும், ஒவ்வொரு செயல்பாடும், ஒவ்வொரு பணியும் சேவையும் என்னிடம் ஒரு தாக்கத்தை உண்டாக்கியது. புத்தகங்களை படித்தால் கூட அந்த தாக்கம் என்னிடம் ஏற்படாது. அவரிடம் அப்படிப்பட்ட ஒரு இறை பிரசன்னம் இருந்தது. திருத்தந்தை பாப்பரசர் 11ஆம் பத்திநாதர் சொல்லுவார், டான்போஸ்கோவில் இருந்த மனப்பக்குவம், நல்ல மனநிலை, சீரிய சிந்தனை, தெளிவான எண்ணம், ஆரோக்கியமான உறவு நிலைகள், அற்புதமான அணுகுமுறைகள், எல்லா விதத்திலும் இவை அனைத்தும் எங்கிருந்து வந்தது என்றால் இறைவனோடு அவர் ஒன்றித்திருந்ததால்.
அங்கிருந்து புறப்பட்ட ஆசியும் அருளும் கடவுளின் அனுக்கிரகமும். எப்பொழுது அவர் ஜெபித்தார் என்று ஒரு சிலர் கேட்க, எப்பொழுது அவர் ஜெபிக்கவில்லை என்ற பதில் எல்லோருடைய வாயை அடைத்தது. வி கேன் ரீச் த ஹைட்ஸ் ஆஃப் சாங்டிட்டி, ஹைட்ஸ் ஆஃப் ஹோலினஸ் வென் யூ ஆர் யுனைடட் வித் காட். தட் இஸ் வை ஹீ இஸ் டிஃபைன்ட் அஸ் யூனியன் வித் காட். டான் பாஸ்கோ கடவுளோடு ஒன்றித்து வாழ்ந்தார். அந்த வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம், நமக்கு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு. அவருடைய பாதையிலே நாமும் செல்வோம், கடவுளை இறுக பற்றி கொள்வோம். ஒரு ஆன்ம தாகத்தோடு, ஆன்ம வேட்கையோடு, இறை நம்பிக்கையோடு, அசைக்க முடியாத நம்பிக்கை மிகுந்த விசுவாசம் கொண்டு இறைவனோடு ஒன்றித்து வாழ்வோம். நாமும் டான் போஸ்கோவை போல புனிதராகலாம். அந்த ஒரு பாக்கியத்தை நாம் பெற அந்த டான் போஸ்கோவின் பரிந்துரையால் இறைவரம் வேண்டுவோம். நன்றி. இறைவா, என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்று உம் திரு தூதர்களுக்கு சொன்னீரே. உம்முடனும் உமது விண்ணக தந்தையுடனுமான எங்களின் உயிருள்ள உறுதியான உறவினால் எங்கள் பணிகளை கனி தரும்படியாக செய்யும். டான் போஸ்கோவை போன்று செயல்பாடுகளின் ஆன்மீகத்தின் வழியாக நம்பிக்கையும் அன்பும் நிறைந்த உரையாடல்களால் அனைத்தையும் உமதன்பிற்காக செய்யும் வலிமையையும், இறக்கும் வரை உமது இறையாட்சிக்கான எங்களின் தற்கையளிப்பில் உறுதியையும் பெறுவோமாக. ஆமேன்.